சாய்ஸ் உங்களை அன்பனு வரவே ஸோ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி டூ கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது எப்படிங்கிறது சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்காங்க ஸோ கிருஷ்ணன் சார் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு ஒன் வீக்கு போயிருந்தேன் அப்போ மாடியில் வந்து மேக்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் நானும் சாரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய டவுட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன் சார் அந்த மேக்ஸில் இந்த இது இருக்கே இந்த அப்படி இப்படிலாம் நிறையா பார்த்தினா அது ஒரு ஒரு பயங்கர ஒரு 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 பயங்கர ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு மாடியிலே ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த டிஸ்கசிங்லேயே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு சார் செம்மையாக இருக்கேன் நான் மேக்ஸ் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிலாம் அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் மேக்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் பட் சோசியல் சயின்ஸுக்கே நேரம் சரியாக இருக்கும் தமிழுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு அப்புறம் இடையிலாம் எதுவும் எடுக்கல ஏன்னா நம்ம ஸ்டாஃப் இருக்காங்கல்ல ஸோ ஜெயபால் சார் இருக்காங்க ஸோ அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே போதும் அப்போ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கேஷுவலாக விட்டுட்டேன் அப்புறம் திரும்ப ஒரு மைண்டு என்ன வந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஐடியா அன்னைக்கு நாங்கள் பேசின அதே விஷயத்தை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ படிக்க வச்சோம்னா கண்டிப்பாக உங்களை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ எடுக்க வச்சிடலாம் இந்த ட்வெண்ட்டி டூ எடுக்க வச்சிடலாங்கிறது எப்படின்னா ஏன் அந்த டுவெண்ட்டி டூ எடுக்க வைக்கணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டு எடுக்க வைக்கணுங்கிறதையும் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பில் மேக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் நம்பர் ஒன் எங்கே பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இது டைம் நினைப்பீங்க ஒரு கணக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்காங்கவேன் இருபத்தஞ்சு கணக்குக்கு ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கிருவீங்க ஸோ மூன்று மணி நேரம் தேர்வில் ஐம்பது நிமிஷம் எடுத்தால் என்ன ஆகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு கணக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்தால் எடுத்தால் அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் எடுக்கிறாங்க முப்பது நிமிஷத்தில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க மேக்ஸே தெரிஞ்சவங்க கூட முப்பது நிமிஷம் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா ஒரு கணக்கு ரீட் பண்ணி அதை செய் லைட்டாக செய்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம்னாலும் வேணும்ல அப்போ ஒரு நிமிஷம் வச்சாலே இருபத்தஞ்சி நிமிஷம்னா அதிகபட்சம் முப்பது நிமிஷம்னாலும் மினிமம் வேணும் அப்போ அரை மணி நேரம் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கணும் முதல்ல மேக்ஸ் வந்து கடைசியில் இருபத்தஞ்சி வரிசையாக இருக்கும் பட் இப்போ கொஸ்டின் பேப்பரில் அப்படி இல்லை ஸோ மூணு பகுதியாக பிரித்து வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல ரெண்டு பகுதியாக பிரித்து வரும் முதல்ல ஒரு பத்து இருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல பத்து இருக்கும் அப்புறம் ஒரு இடையில ஒரு அஞ்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரித்து தான் கேட்குறாங்க இதில் என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா கணக்கை சூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் டக்குன்னு ஏன்னா சீக்கிரம் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் நிறைய பேர் ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இருபது நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகிக்கிறோம் இங்கே மேக்ஸில் அனுபவப்பட்டவங்க நிறையா பேர் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸால் வந்து மேக்ஸ் இருபத்தஞ்சு கணக்கு ஏன்னா அப்படின்னு அசால்ட்டாக போக முடியாது இருபத்தஞ்சுக்கு அங்கே இருபது அடிச்சு ஆகணும் இப்போ தமிழில் நீங்கள் நூறுக்கு எப்படி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அடித்து ஆகணுமோ மேக்ஸில் இருபதுக்கு இருபத்தஞ்சு அடிச்சு ஆகணும் சரி இருபத்தஞ்சிக்கு இருபது அடிச்சு ஆகணும் அந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கணக்காக இருந்தாலும் ஆப்ஷன் தப்பாக போட்டுறக்கூடாது ஒரு வினால் தலையெழுத்தே மாறிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க பொதுவாக நம்ம ஜிகேயில தப்பு விட்டால் கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம் மேக்ஸில் தப்பு விட்டோம் நம்ம நிறைய டைம் பாருங்கவேன் தமிழுக்கும் மேக்ஸுக்கு மட்டும் கீ செக் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த மேக்ஸில் அவ்வளோ தூரத்துக்கு அது ஈஸியானம்மா இருக்குது அது ஃபிக்ஸ் பண்ண மார்க் அதை நம்ம விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறது தான் ரைட் சூஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த கணக்கை பார்த்தோன்னா இந்த கணக்கை சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஐடென்டிஃபிகேஷன் தான் இடையில வந்து எத்தனை கணக்கு இருந்தாலும் அதை சூஸ் பண்ணலாமா வேணாமா பெண்டிங் போடலாமா லாஸ்ட்டில் பார்த்துக்கலாமான்னு தெரியும் என்னான்னே தெரியாமல் எடுத்த உடனேயே சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் உட்காந்து அதை சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கிட்டு இருக்கிறது உட்காந்து அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையே சுருங்கி போகும் எப்படின்னா அந்த கணக்கை எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்யணும் அதை கடைசியில் செய்யலாமா முதல் செய்யலாமா தனி வெட்டி இருக்கா டக்குன்னு முன்னாடி செய்யலாம் முகடு இருக்கா முன்னாடி செய்யலாம் நிகழ்வென்று இருக்கா முன்னாடி செய்யலாம் டக்கு டக்குன்னு என் தொடர் இருக்கா முன்னாடி செய்யலாம் சுருக்கு இருக்கா அதை க ஓரளவுக்கு பெண்டிங் போடலாம் அளவியல் இருக்கா பெருசாக இருக்கா சிறு விடு கடைசியில் பார்த்துக்குருவான் ஈஸியாக இருக்கா அளவியில் முன்னாடி அந்த மாதிரி கணக்கை சூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் கணக்கை சூஸ் பண்ண திரும்பினா கணக்கு தெரிஞ்சுருக்கணும் நல்லா தெரிஞ்சுருந்தால் தான் ஓகே இதை அப்புறம் செய்யலாம் இதை முன்னாடி செய்யலாம் இதை உடனே செய்வோம் இதை பெண்டிங் போடுவோம்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ கணக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி எக்ஸாமாலில் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணணும்னா ஒரு கணக்குக்கு ரெண்டு நிமிஷம் மினிமம் எடுத்தே ஆகணும் ஒரு கணக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்தே ஆகணும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நிமிஷமாக மாறு எக்ஸாமு காலில் கண்டிப்பான முறையில் மாறு அடித்து சொல்கிறோம் ஸோ இருபத்தஞ்சுக்கு நம்ம இருபத்தஞ்சு எடுக்கணுங்கிறது இங்கே கட்டாயம் இல்லை இருபத்தி எடுத்தாலே போதும் அதற்கான முயற்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஜூன் மாதத்துலேருந்து இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ நான் ஆரம்பித்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் மீண்டு வரட்டும் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க ஜூன்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ தினமும் அஞ்சு கணக்கு அஞ்சு கணக்கு தானா அப்படின்னு நினச்சிராங்க அந்த அஞ்சு கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கணக்கு செம மாதிரி இருக்கும் ரைட்டாக ஒவ்வொரு வாரமும் என்ன தலைப்புன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஒவ்வொரு வாரமும் என்ன தலைப்புன்னு கொடுத்துருவோம் அந்த தலைப்பு சாயின்ஸ் புக்கு வாங்கியிருப்பீங்கள்ல அதில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம் ஸ்கூல் புக்கு இருக்குல்ல அதில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஸ்கூல் புக்கை விட சாயின்ஸ் புக்கில் ஓல்டு இயர் டிஎன்பிசி கொஷ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸ்கூல் புக்கில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக் சொல்லிடுவேன் சைஸ் புக் வச்சுருக்கவங்களுக்கு சைஸ் புக் சொல்லிடுவேன் ரைட்டாங்க அப்போ தினமும் நீங்கள் வந்து அந்த தலைப்பை சொல்லிடுறோம் தலைப்பு அண்ட் பேஜ் நம்பர் எல்லாமே அழகாக க்ளீனாக சொல்லிடுவேன் அந்த வாரம் ஸ்டார்டிங்கிலேயே அஞ்சு நாளைக்கு தேவையானதுன்னு சொல்லிடுவேன் அஞ்சு நாளைக்கும் தேவையானதை முதல் வாரத்துலேயே முதல் அன்னக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது அன்றைக்கி சண்டே அன்னைக்கு வரக்கூடிய வாரம் இதை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லிவிட்டு வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னாலாம் கேட்டுக்காங்க வீடியோவில் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோன்னு பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கும்னா சம்மு டிஸ்ப்ளே ஆகும் சம்மு டிஸ்பிளே ஆகணும்னா சைடில் டைம் ஓடும் எப்படி டைம் ஓடு எதுக்குனா தேர்ட்டி செகண்ட் ஓடும் மொதல் தேர்ட்டி செகண்ட் எதுக்குன்னா கணக்கு ரீட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நல்லா ரீட் பண்ணுங்கள் அந்த தேர்ட்டி செகண்ட் முடிகிற வரைக்கும் ரீட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க பிகேனர்ஸ் தானே கணக்கு தெரிஞ்சவங்க எங்கே இங்கே வந்து கணக்கு கற்றுக்கிற போகிறாங்க தெரியாதவங்க தானே கற்றுக்கிற போகிறீங்க தேர்ட்டி செகண்ட் அடுத்து ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி மியூசிக்கே வரும் உங்களுக்கு ரைட்டாக கணக்கில் மியூசிக் வரும் அப்போ உடனே நீங்கள் அந்த கணக்கை செய்ய ஆரம்பிங்க டக்கு 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 டக்குன்னு செஞ்சு ஒரு நிமிஷத்தில் முடித்தாலும் சரி அதுக்கு உள்ளே முடித்தாலும் சரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடித்தாலும் ஓகே தான் கணக்கு செஞ்சுருங்க ரைட்டாக கணக்கு செஞ்சு முடித்தோன்னே எக்ஸ்ப்ளனேஷன் ஓப்பன் ஆகும் எக்ஸ்ப்ளனேஷன் ஓப்பன் ஆகணும் மட்டும் பாஸ் பண்ணிடுங்க வீடியோவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்கா நம்ம செஞ்சது கரெக்டாக இருக்கா ஓகே சூப்பர் இந்த கணக்கு செஞ்சுட்டு அடுத்து ப்ளே பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் கணக்கு காமிக்கும் செகண்ட் கணக்கு தேர்ட்டி செகண்ட் ஓடும் அது ஒரு மியூசிக் வரும் அடுத்து ஒரு நிமிஷம் ஓடும் ஒரு நிமிஷம் செய்கிறதுக்கு தேர்ட்டி செகண்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒன்றரை நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்துருப்போம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த டிஸ்பிளேயில் காமிப்போம் அதன்படி ஒழுங்காக கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதன் மூலமாக என்ன இப்போ வந்து இது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு டக்கு டக்குன்னு இப்போ ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சா சார்ட்டை சொல்லி கூட எடுக்கலாம் சார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா இவங்க சார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து என்ன ஆகுனா டெய்லி ஒரு அஞ்சு சம் ஃபிக்ஸ்டாக ஓகே வார வாரம் ஒரு அஞ்சு வாரத்தில் இருபத்தஞ்சி சம்மு இங்கே இருக்குது ஃபிக்ஸ்டாக போனால் டக்கு டக்குன்னு அஞ்சு சம்மு கற்றுக்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது ஒரு ஆர்வத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட ஒரு மியூசிக்கோட டக்கு டக்கு டக்குன்னு அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் உங்கள் வெயில் மெட்டீரியல் இருக்கணும் ப்ராப்பராக ஸ்கூல் புக்கோ சாய்ஸ் புக்ஸோ அல்லது ஏதாவது ப்ரைவேட் மெட்டீரியல் இப்போ சுரேஷோ இல்லை கனியன்னு ஏசுவா இந்த மாதிரி பிரைவேட் ஆகாஷு எந்த புக்கை வச்சுருந்தாலும் ஓகே தான் தலைப்பு மேக்ஸ் எங்கேனாலும் மேக்ஸ் தானே அதில் என்ன புதுமையாக இருக்க போகுது எல்லா இடத்துலையும் மேக்ஸ் ஃபார்முலா மேக்ஸு கணக்கு அவ்வளோதான் என்ன டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின்ஸும் இருக்கும் ஸ்கூல் புக்கும் கணக்கு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ அஞ்சு கணக்குங்கிற போது இருபத்தஞ்சு கணக்கு முடிஞ்ச உடனேயே இருபத்தஞ்சு கணக்கு முடிஞ்ச உடனே அந்த வாரம் சண்டேயில் ஒரு பத்து சம்மு அந்த இருபத்தஞ்சு சம்மு இல்லாமல் ஒரு பத்து சம் ஓவரால் ஒரு டெஸ்ட் மணிக்கு ஸோ அது வந்து லைவில் நடக்கும் அது வந்து என்னாகும் லைவில் நடக்கும் அப்போ இது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் முப்பத்தஞ்சு செம்மு நல்லா கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் ஐம்பது சம்மை பார்த்துட்டு வரலாம் ஆனால் இங்கே கேட்குறது அஞ்சு சம்பா அந்த அஞ்சு செய்கிறதுக்கு முடியுதா அங்கே என்ன பிரச்சனை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு ப்ராக்டிஸாக தெரிஞ்சுக்கிறீங்க கணக்கு நல்ல ஒரு மாதம் பார்த்துட்டு திரும்ப கேப் விட்டு திரும்ப ஒரு மாதம் ஆரம்பித்தா அது ஆகவே ஆகாது நீங்கள் கனவு கோட்டையை மட்டும் தான் கட்டிகிட்டே இருக்க முடியும் கணக்கு ரொட்டீன் ஒர்க்காக டெய்லி வச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்காக டெய்லி மையாக வச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா டெய்லி இல்லைப்பா டெய்லியும் அஞ்சு கணக்கு யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்துடும் நைட்டு தூங்கும்போது அந்த அஞ்சு கணக்கு ஆளாக நீ தூங்கும்போது அவர் அஞ்சு கணக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸாக தூங்கு வேலை வாங்கி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ கணக்கு எங்கே பார்க்க போகிறோம் தனி வெட்டி கூட்டு வெட்டி லாபம் நட்டு எதுவும் பார்க்க போகிறோமா கிடையாது ப்ராக்டிக்கல் லைஃப்லாம் வந்துடுவோம் ஸோ அதனால் இந்த எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால நாங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எடுங்களேன் அந்த கான்செப்ட் தான் ஸோ அதனால் வந்து இது ரெடி ஆகிக்காங்க ஜூன்லேருந்து இது வந்து பண்ணிடலாம் டெய்லி அஞ்சு கணக்கு ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை மட்டும் எதுவுமே இருக்காது சண்டே ஒரு பத்து கணக்கு வரும் இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகேனர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெய்லி அஞ்சு கணக்கும் கஷ்டமாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்லிடுறாங்க தயவு செய்து அப்படி சொல்லிடுறாங்க ஏன்னா டெய்லி நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலைனா இப்படி ப்ராக்டிஸ் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது சும்மா போயிட்டு அப்புறம் எக்ஸாம் ஆளுக்கு போய்ட்டு தமிழில் நூறு போட்டேன் ஜிகேயில் அறுபது அடித்தேன் மேக்ஸில் பன்னெண்டு அடித்தேன்ப்பா சே ஒரு எட்டு அடிச்சிருக்கலாமோ எட்டு அடிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து கதை பேசுகிறதெல்லாம் இனிமேல் ஆகாது ஸோ மேக்ஸுக்கு இதுதான் ரைட்டாங்க இது தாண்டி வேற மேக்ஸுக்கு என்ன சார் பண்ணலாம்னா ஸ்கூல் புக் இருக்குது பார்த்தீங்களா செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஒன்று தெரியுமா உங்களுக்கு நைன்த்தில் மூணு சாப்டரு டென்த்தில் மூணு சாப்டரு நான் அடுத்த வீடியோவில் வரேன் டென்த்தில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் மேக்ஸ் நைன்த்தில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் அதை எடுத்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறோம் ஒரே வாரத்தில் நைன்த்தை முடிக்கிறோம் அவள் முடிக்கிறது எப்படின்னா லைவில் வந்து எடுத்து எடுத்து காமிப்பேன் இந்த பாருப்பா இந்த சம்முப்பா இது என்னப்பா இது என்னப்பா கஷ்டம் இது பிடிப்பா இப்படிப்பான்னு நானே உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன் நான் அதை கிருஷ்ணன் சார்ட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் ஆனால் ஏன்னா அது நான் சார்ட்டை ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருவேன் அப்போ என்னன்னா அந்த லைவில் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து எடுத்து காமிச்சு அந்த நைன்த்து புக்கை கொஞ்சம் 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 இது ஜூன்ல இருந்து சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்கமே ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு ஆர்வம் அதிகமாகி என்ன பண்ணிடுவீங்க நைன்த்து டென்த்தையே மொதல் முடிச்சுப்படுவீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து தான் மெயினாக படிக்கணும் சிக்ஸ்த்து புக்கை ஒழுங்காக படித்த பின்னாடி தான் செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்தை படிக்கணும் சிக்ஸ்த்து படிக்காதவங்க மேக்ஸே பார்க்கக்கூடாது ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாலாம் கேட்பாங்க டிஎன்பிசி அது குரூப் ஃபோரில் ஸ்டேட்மெண்ட்டு கேட்பாங்க மாறுபாட்டுக்களுடைய ஃபார்முலா கேட்டாங்க நிகழ்வென்னுடைய அடிப்படை விதி என்னான்னு கேட்டாங்க தொடர் வரிசைனா அது நிறையாவது பேசிக்காக கேட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலா கேட்பாங்க கணசதுரத்தோட ஃபார்முலா கேட்பாங்க ஸோ அதனால் பேசிக் கேட்பாங்கனால நீங்கள் சிஸ்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் தொடர்னா என்ன மட்டு என்ன என்ன அதுனா என்ன இது என்ன என்ன செவப்பு எண் கருப்பு எண் செம்ம எல்லாமே கேட்பாங்க பகு எண் பகாயண் எல்லாமே கேட்பாங்க அபிகிதம் முறு முராயன் இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறவங்க தமிழ்ல தமிழ்ல தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவாங்க ஸோ இதுக்கு வந்து ரெடி ஆகிக்காங்க விருப்பம் உள்ளவங்க ரெடியாகங்க நல்ல ஒரு பிகைனர்ஸு ஒரு பத்து பேர் சார் எனக்கு கணக்கே வராது இதன் மூலமாக எனக்கு ஒரு தீர்வு கிடச்சா சந்தோஷம் தானே நீ அழகாக ஃபாலோ பண்ணினாப்பா ஒரே மாதத்தில் நாலு சாப்டர் முடிக்க வச்சுருவேன் ஒரே மாதத்தில் ரெண்டு புக்கை முடிக்க வச்சிருவேன் செவன்த்து எயித்தை முடிக்க வச்சுருவேன் அடுத்த ஒரு மாதம் ஜூலை ஜூலையில் ஒரு நாலு சாப்டர் முடிக்க வச்சுருவேன் எட்டு சாப்டர் முடித்தாலே இருபத்தி ரெண்டு கன்ஃபார்ம் தான் அந்த இதில் நைன்த்து டென்த்தை முடிக்க வச்சுருவேன் ஆக மொத்தம் அறுபது நாட்களில் அடித்தோம் முடிச்சோன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மேக்ஸ் எப்படி மெயின்டெனன் மேக்ஸ்னால் ஒரு மேக்ஸ் இருபத்தஞ்சு கணக்கு கொடுத்து டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது ப்ராக்டிஸ் கலந்து கொடுக்கணும் அப்போ கலந்து கொடுக்கணும் அது வந்து ஒரு சாப்டர் கொடுத்து கலந்து கலந்து கொடுத்து கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஏன்னா ஒரே வகையாக ப்ராக்டிஸ் எடுக்கிறது ஒரு வகை கலந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறது ஒரு வகை முதல் ஒரு வகை தெரிஞ்சுக்கணும் நமக்கு பேசிக் தெரியணும்ல வெட்டியில் எத்தனை வகை இருக்குன்னே தெரியாது கணக்கு நம்ம உடனே கலந்து செய்கிறதுக்கு போகலாமா ஸோ கணக்குக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன கான்செப்ட் ஓகேவா ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் கமெண்ட்டில் சொல்லுன்னா நீங்கள் கொடுக்குற அந்த உண்மையை சொல்லுங்கள் அதுக்காக நீங்கள் உடனே எனக்காக சொல்லுவேனா உண்மையாக உங்களுக்கு எப்படி இருக்குது இது ஓகேவா பிளான் ஓகேவா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை தாண்டி ஒரு புது ஐடியா இருக்குது இப்படி செய்யுங்க தலைவரே அப்படின்னு சொன்னீங்க கூட அதையும் செஞ்சுருவோம் அவ்வளோதான் நமக்கு தேவை என்னென்னா அது கண்டிப்பாக கணக்கே தெரியாதவங்க கூட ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் அவ்வளோதான் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுலாம் நான் அஷூரன்ஸ் கொடுக்கல கேரண்டி கொடுக்கல அதெல்லாம் நமக்கு அந்த கதையெல்லாம் இங்கே வேணாம் இருபத்திரெண்டாவது அடிக்க முடியும் இது கிருஷ்ணன் சார் கூட சொன்னது தான் ஏன் எல்லோரும் இருபத்தஞ்சி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் இருபது அடித்தா போதும்னு நினைச்சாலே போதும் அதுவே பெரிய விஷயம் அதை நினைக்காமல் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபது இருபத்தி ரெண்டு அடித்தாலே போதும் அங்கிட்டு மூணு கொஸ்டின் ஜிகேல சேர்த்து அடிச்சிக்கலாம் இப்போ என்ன இருபத்தஞ்சே அடிச்சு நம்ம என்ன பிஎஸ்சி மேத்தான் மேத்தமெட்டிக்ஸா அப்படின்னு வருது சார் ஸோ அதே கான்செப்ட் தான் இருபத்தி ரெண்டு ஒழுங்காக அடித்தாலே போதும் அது நம்ம இருபத்தி ரெண்டு அளவுக்கு போனாலே அது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட ஆகும் ரைட்டாங்க ஸோ நம்பிக்கையோடு பயணிப்போம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ